பகவான் கிளம்பி சபரியா ரம்யம் ஆசிரமம் கௌபுஷ்கரண்யா பம்பாயாக தீரமாசாத்ய பசிமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ர சபரியா ரம்யம் ஆசிரமம். அழகான சபரியின் ஆசிரமத்துக்கு வர சபரி கோலங்கள்லாம் போட்டு புஷ்பங்கள்லாம் போட்டு பழங்கள்லாம் பிரித்து வச்சு பகவானுடைய வரவுக்காக காத்துருக்க, பகவான் வந்தோடனே பகவானை பூஜை பண்ணி நீ வருவேன்னு என் குருநாதர் சொல்லியிருக்கார். அகமிஷ்யதி தே ராமஹ சுபுண்யமிமமாஸ்ரமம் சதே பிரதிகிரஹீதவ்யஹ சௌமித். ஏன்னா அவர் கிளம்பி போகிறதே நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு, நான் போகிற இடத்துக்கு நீ வரலேன்னு நினைக்காத, நான் எங்கே போகிறேனோ அந்த பகவான் உன்னை தேடினு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு ஆசீர்வாதம் பண்ணினான்னு சொல்ல, பகவான் பார்த்துட்டே இருக்கிறதவே அக்னியில் இறங்கி அவள் சரீரத்தை விட்டால், அங்கேருந்து பகவான் கிளம்பி வர வழியில் ரிஷ்யமுகர் மலை மேலே இருக்கக்கூடிய சுக்ரீவன் இந்த ராமலட்சுமணால பார்த்து சந்தேகப்பட்டு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ போய் யாருன்னு விசாரிச்சுருவான்னு சொல்ல, ஆஞ்சநேயர் அங்கேருந்து கிளம்புறதே குரங்கா கிளம்பி பிரம்மச்சாரியாக வந்தார். வேஷத்தை மாத்திந்து ராமலட்சுமணால பார்த்தால் நமஸ்காரம் பண்ணினார். அந்த எண்ணம், அந்த ரூபம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுன்னு நாம சொல்லக்கூடாது, பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு நமக்கு தோணணும், அது மாதிரி தபஸ் இருக்கணும். நமஸ்காரம் பண்ணினார். நீங்கள் இருவரும் யாருன்னு கேட்டார். இந்த ஒருமை கிராமரை சொல்றேன், ஒருமை அப்புறம் பன்மை தான், எந்த மொழியில் எடுத்திருந்தாலும் ஒருமை பன்மை. இருமை உண்டா? கிராமரில் கிடையாது, சம்ஸ்கிருதத்தில் மட்டும். ஒருத்தரை குறிப்பிட்டு பேசலாம், பல பேரை குறிப்பிட்டு பேசலாம்ங்கிறதுல ரெண்டு பேரை குறிப்பிட்டு பேசலாம். அதனால தான் சப்தம் சொல்லும் போது ராமஹ ராமௌ ராமா ராமம் ராமௌ ராமான் அப்படின்னு த்விவச்சனம்னு சொல்லுவாள். இந்த த்விவச்சனம்ங்கிற இருமைக்கு நடைமுறையில் பார்த்தா எந்த இடத்துலையுமே அதற்கு பிரயோகம் கிடையாது. அது எங்கே உபயோகப்படுத்துறதுன்னு நம்ம யோசனை பண்ணால் எங்கேயுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு இந்த சமஸ்கிருதத்தில் இந்த ஒரு இலக்கணம் வந்ததுன்னால் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் பேசுறதுக்காக தானோன்னு பார்த்தா தோன்றது. ராஜ ரிஷி தேவ பிரதிமௌ தபசம் சீதம் ரத்தம் தேசங்கதமிமம் பிராப்தம் பவந்தம் வரவர்ணினௌ. உங்களை பார்த்தா ராஜ ரிஷிகள் மாதிரி, உடம்பை பார்த்தா கரவு சரவோட ராஜாக்கள் மாதிரி, தேஜஸை பார்த்தா தேவதைகள் மாதிரி இருக்கு, வேஷத்தை பார்த்தா தபஸ்விகள் மாதிரி இருக்கு, அங்க அடையாளங்களை பார்த்தா ஒரு விரதத்தை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் சொல்ற. அப்பேற்பட்ட உயர்ந்த நீங்க இந்த கிஷ்கிண்டைக்கு என்னத்துக்கு வந்தேன்? இதெல்லாம் குரங்குகள் இருக்கிற ஊர்னா அது சௌச்சம் பண்ணாத ஜாதி, யூரின் டாய்லெட் போனா கிளீன் கூட பண்ணிக்காது. இந்த ஊருக்கு நீங்க என்னத்துக்கு வந்தேன்? பறவையில்லாம் மரத்தை பார்த்துன்னு வரேன், மிருகங்களை அடிச்சுன்னு வரேன் எல்லாம் கேட்டார். ராமர் பதிலே சொல்லலை. ஏன் பதில் சொல்லலைன்னா ஆஞ்சநேயருக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. வந்ததுலேருந்து நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்கற அவர் யாருன்னு சொல்லவே இல்லை. கெட்டிக்காரனால தான் பதில் சொல்லுவேன்னா அவன் போன பண்ணிட்டு அவ பேரை சொல்லாம நீங்க தீட்சிதர் தானேம்பா, இல்லை நீங்க யாருன்னு நம்மளை கேட்பான். நீ அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாதவா ஜாஸ்தி, ஆனா சில பேர் தெரிஞ்சே சாமர்த்தியமா பழகுவா. நீயா? நீ தானே போன் பண்ண, நீ தானே சொல்லணும் நீ யாருன்னு. நான் என்ன நேர்மைன்னு பேர் அடிக்கலாம், நான் இன்னார பேசுறேன், எனக்கு இன்னாரோட பேசுறேன் அப்படின்னா நேர பிளைனா இருக்கு. நீங்க யார் பேசுறது? தீட்சிதர் தானே? இல்ல, நீங்க யாரும் என்ன விஷயம்னா அதெல்லாம் நான் தீட்சிதர் தான் சொல்லணும்னா. இப்படி எல்லாம் பேசினா இது என்ன பேச்சுன்னு எனக்கே புரியல. இது மாதிரி எல்லாம் ஒரு 10 போன் வரும் ஒரு நாளைக்கு, அவளுக்கு சொன்னா புரிய வைக்காது, புரிய முடியாது. ஏன்னா அவவா எவ்வளோ பெரிய வேலையில இருக்கா, வந்து ஆரம்பிச்சு போனே நேரிலவே பார்க்கறதுக்கு டைம் இல்லைங்கிறதுக்கு தானே போனேன் அப்படிங்கிறதே ஷார்ட்டா அந்த சப்ஜெக்டை சொல்லி முடிச்சாதானே கேட்கறவாளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது மாதிரிலாம் கேட்டால் எரிச்சலா இருக்கும், அப்புறம் காரியம் நடக்காது. அதான் விஷயம். ஆஞ்சநேய சுவாமி பேச பேச பேசாமல் இருந்தார் ராமர், தன்னை பத்தி சொல்லிக்காதனால. ஆஞ்சநேயருக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது தன் மேல உள்ள தப்புன்னு. நான் வந்து சுக்ரீவ மந்திரி ஹனுமான் நாம நாம தகான்னா உன்னை லக்ஷ்மணரை விட்டு நீ பேசுன்னு சொல்ல,
லக்ஷ்மணரை பார்த்து லக்ஷ்மணா அப்படின்னு பகவான் கூப்பிட்ட அடுத்த க்ஷணம் இப்படி சமமான நின்ன லக்ஷ்மணன் இப்படி முன்னாடி வந்து நின்று கையை கட்டின்னு அண்ணான்னா அது எனக்கு புரிஞ்சு போயிடுது. இதில் அண்ணா தம்பியார் லக்ஷ்மணன் அறிமுகப்படுத்தினா நாங்கள் அயோத்தியாதிபதிகள் தசரத குமாரர்கள் காட்டுக்கு வந்த இடத்துல சீதை காணா போயிட்டா அந்த சுக்ரீவனை சரணமடையதோ அகம் செய்விக்கு ராமச்ச சுக்ரீவம் சரணங்கதான். இதில் இஷ்டமே இல்லை லக்ஷ்மணனுக்கு. எந்த ராமன் தெரியுமான்னா லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாசமிச்சது. உலகத்துக்கெல்லாம் முன்பு எவன் ராஜாவோ அந்த ராமன் தான் சுக்ரீவன். சுக்ரீவனை சரணமடையறாருங்கிறத ஆஞ்சநேய சுவாமி ஏற்றுக்க மாட்டேன்னுட்டான். அவன் உங்களை பூஜை பண்ணணும், அவன் பாக்கியம் அது, நீங்கள் வாருங்கள் நான் தூக்கின் போகிறேன்னு சொல்லி நாலு ரெண்டு பேரையும் தோளில் தூக்கி நாலு காலையும் எடுத்து மார்பில் வச்சார். ஒரே சமயத்தில் பகவானோட காலு லக்ஷ்மண சுவாமியோட கால் ராம நாமா உதயமாச்சு. அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரம லக்ஷ்மணேன சக பிராத்ரா ராமஹா சத்ய பராக்கிரம. ராமனை பற்றி அப்படி ஒரு ஸ்புரணம் ஏற்பட்டது அவருக்கு. சுக்ரீவன்ட்ட வந்து சொன்னார், அவ அவனை நமஸ்காரம்னு சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்காத, நீ நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணுன்னா சரி சரின்னமோ. ராமரை பார்த்த உடனே ராமர் எழுந்துட்டு இப்படின்னாரோனோ உடனே அவனுக்கு திமிர் வந்துடும். சில பேருக்கு உள்ள சுபாவம் அது. தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தை எத்தனை நாளைக்கு இருக்கும். உங்களை பற்றி எல்லாம் என் மந்திரி சொன்னார். யாரு? சுக்ரீவன் சொல்கிறான் உங்களை பற்றி எல்லாம் மந்திரி சொல்கிறார். ஆஞ்சநேய மந்திரியாம் வெறும்பைய, அடுத்த வேலை சொத்துக்கே வழி கிடையாது இவனுக்கு. சில பேருக்கு அப்படி தான், காலில் விழுந்து திரள்ற வயலுக்கெல்லாம் பதவியை கொடுத்து உட்காத்தி வச்சா எதுக்கு தான் எதிர்ப்பான். அந்த தகுதி வேண்டாமா சொல்லுவோம். தகுதி யாருக்கு வேணும் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒருத்தனுக்கு பதவி கொடுத்து பணத்தை கொடுத்து பார்த்தா புரிஞ்சுக்கணும் நல்லவனா கெட்டவனா. அந்த காரை எப்படி மோதி பார்க்குறாலோ அது மாதிரி இது பரீட்சை. ஏன்னா அப்போதான் சாதாரண ஆளில் குழு கும்பிட்டு போட்டுருப்பான். அவனுக்கு பதவியும் பணமும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சொரூபம் வெளியில வரும். சுக்ரீவன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு மேலே அவன் பண்ண காரியம் தான் பெரிய கூட்டு. கையை நீட்டினான், ரோச்சதே எதிவா சக்கியம், நான் அப்படி கையை கொடுக்குறேன், இதெல்லாம் பழக்கமே கிடையாதுன்னு ராமர் யோஜனை பண்ண அழல கரையில் அடிச்சிடாரு ஆஞ்சநேயர். இந்த அழகில் இவன் என்ன பண்ணா லட்சுமண சுவாமியை திரும்பியே பார்க்கல, அது வேற ராமருக்கு கோபம். அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து லட்சுமண சுவாமிக்கு ஒரு ஆசனம் போட்டார். ராமரும் சுக்ரீவனும் பேச ஆரம்பிக்கிறதே, சுக்ரீவன் முதல்ல ஆரம்பித்த உடனே எல்லா வகையிலையும் இது மாதிரி ஒரு நட்பு அமையாது, நீனு நானும் ஒன்று ஒன்று. எப்படி நீனும் சொத்தை இழந்து ராஜ்யத்தை இழந்து வந்துட்டேன், நானும் ராஜ்யத்தை இழந்து போயிட்டேன், உன் சொத்தையும் கூட பிறந்தவன் தான் புரியுதுனா, என் சொத்தையும் என் கூட பிறந்தவன் தான் புரியுதுனா, உன்பொண்டாட்டியும் துருகின்னு போயிட்டான், எம்பொண்டாட்டியும் துருகின்னு போயிட்டா, நீனும் கிடைச்சா தேவையில்லை நிலையிற, நானும் கிடைச்சா தேவையில்லை நிலையிற, இது மாதிரி எல்லாத்துலேயும் சதிருசமாக ஒரு நட்பு கிடைக்குமான்னா ஆத்திர ஆத்திரமாக வந்தது பகவானி. ரெண்டும் ஒன்றா என்ன, ஒன்றா நின்னத்துக்காக ஒன்றா ஆகிடுமா? குந்துமணி ஒரு பக்கம் இருக்கும், தங்கம் ஒரு பக்கம் இருக்கும், திராசில ரெண்டும் ஒன்றா என்ன? குந்துமணி குந்துமணி தான், தங்கம் தங்கம் தான், ஒன்றா ஆகிட முடியல. இவன் சொல்கிறான் ஒன்றுன்னு. அப்புறம் பகவான்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னான். வாலிக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு, அதெல்லாம் கவலைப்படாத, நான் வாலியை வதம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னா, நான் வந்து வானர சைன்யங்களை வச்சுட்டு சீத்தையை தேடித்தரேன்னா. இந்த ஒரு கேள்வி வரும், வாலியை வதவான் வதம் பண்ணும்போது ஒன் சைடு ரிப்போர்ட்டை தானே பகவான் கேட்டிருக்கார், வாலி பக்கத்து நியாயத்தை கேட்க வேண்டாமான்னா மேலே கதையில் தெரியும். அது சில பரீட்சைகள்லாம் பண்ணினான் பகவான். சப்த சால மரங்கள் தேக்கு மரத்தை பகவான் தொலை போட்டு காமிக்க சொன்னான். துந்துபிங்கிற ராட்சசனுடைய எலும்புகள் எல்லாம் பகவான் தூக்கி காமிச்சார். இதெல்லாம் பரீட்சை ராமருக்கு அவன் வைக்கலாம். இவ போய் சுக்ரீவனை கூப்பிடுன்னா வாலியை, தம்பி இப்படி சண்டை போட்டு போலான்னா அப்படின்னு ராமரை பார்த்து கேட்கிறான் லட்சுமணன். ராமர் சொன்னார் உனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, அத்தா இது கேள்வியன ஆரியன் கூறுவார், இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாகும், எத்தாயர் வயத்தில் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிதும் உத்தமன் ஆவதுண்டு.
எல்லாருமே அண்ணா தம்பி ஆகிட முடியுமா? பயத்தில் பிறந்ததுக்காக அண்ணா தம்பி ஆகிட முடியுமா? தம்பின்னா பரதன் தான் தம்பின்னு. ஒரு கட்டத்தில் வாலி இந்திரன் ஒரு மாலை கொடுத்துருக்கான் வாலிக்கு, செயின் மாதிரி. அதை போட்டு சண்டைக்கு வந்தா எதிராளியுடைய பலம் முழுக்க அவனுக்கு வந்துடும். சுக்ரீவனோட பலம் முழுக்க சுக்ரீவன் டவுன் ஆயிட்டான். சுக்ரீவனை ஒரு பக்கத்தில் ஒரு சமயத்தில் மேலே ஏறி உட்காந்து நெஞ்சாங்குல கை வச்சுட்டான். ராமராம் திரும்பி பார்க்கலாம், ராமர் பேசாம அவர் அடி வாங்கட்டும், இனி இவரை நம்பினா சரியா வராதுன்னு வாலியை உதறிட்டு அவன் ஓடி போயிட்டான். வாலியும் வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்படி சுத்தி பழைய இடத்துக்கு வந்தார்கள். ராமரும் லட்சுமணரும் ஆஞ்சநேயரும் சுக்ரீவனும் வந்தான். அவன் சொன்னான், உனக்கு பகை ஏண்டா சுக்ரீவா அப்படி சொல்ற, நான் பாட்டுக்கு ஏதோ காயோ பஞ்சோ கனியோ பூவோ எது கிடைச்சதோ அதை சாப்பிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறது, நீ கவலைப்படாத, நான் வாலியை கொண்டு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், பதவி வாங்கி தரேன், எலெக்ஷன் என்ன கொண்டு அவனுக்கு முன்னாடி நிறுத்திட்ட. திரும்பி பார்த்தா ஆளை காணும், நான் ராமா ராமான் உன்ன பாக்குறேன், பேசாம இருக்கேன்னா இவரு, நான் உன்னதான் பார்த்துருக்கேன், அவனை பார்க்கல, அவன் வந்தவனே பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கேன், எனக்கு அடையாளம் புரியல. இப்ப ஒரு அடையாளம் பண்ணி உனக்கு போடுறேன், இப்பவே போடுறான், நான் போகவே இல்லைன்னா, ஏன்னா இந்த தடவையெல்லாம் நீ அனுப்பிச்சு திரும்பி எல்லாம் நான் வரமாட்டேன்னா, அதுக்கெல்லாம் எங்கிட்ட சக்தி கிடையாதுன்னா, அப்படிலாம் நீ நினைக்காத, நிச்சயமா இந்த தடவை நான் அவனை வத, அவன் சொந்த பலத்துல கூப்பிடுறான்னு கூப்பிடுவானா? சொந்த பலத்துல கூப்பிடலன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வெறும்பயெல்லாம் எதிர்த்தாப்புல வந்து நின்னான்னா, எவனோ டெபாசிட் கட்டிருக்கான் எலெக்ஷனுக்கு, அவன் வந்து நிற்கிறான், அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாதவன்லாம் வந்து நிற்கிறான் எலெக்ஷன்ல. என்ன உள்ள போனா தேர்தல் ரூம்ல போனா 35 பேர் போட்டிருக்கு, நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான். பாமர ஜனங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நிமிஷம் பட்டனை மாத்தி அமைச்சுனா முடிஞ்சு போச்சு. ஒரு ஓட்டு அவன் பொண்டாட்டியே அவனுக்கு போட மாட்டான்னு அவனுக்கே தெரியும். இந்த பணத்தை கட்டுறது கூட துப்பு கிடையாதவன் தான். எதுக்கு என்ன அப்படி ஒரு குழப்பு விடணுங்கிறதுக்கு தான். எத்தனை கிரிமினல் வேலைகள் நடக்கிறது. அது மாதிரி இவன் வந்து நிக்கிறான்னா யார் இவனை தூண்டி விட்டான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவன் சொன்னா, நீ வந்து ஹேஷியமா சொல்றியா, யூகிச்சு சொல்றியா, இல்ல விசாரிச்சுட்டு சொல்றியா? நான் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். ரொம்ப கிட்டிக்காரே, அங்கதனை விட்டு விசாரிக்க சொன்னேன். அங்கதன் சொன்னான், கார்த்தாலேருந்தே ரெண்டு பேர் சித்தப்பாவோட சுத்தின்னு இருக்கா, ராமலட்சுமணன்னு பேரு, அப்படிலாம் சொன்னான். இந்த ராமரை பத்தி நான் விசாரிச்சேன், ராமர் மாதிரி ஒரு உத்தமர் உலகத்துல கிடையாது, அப்படிலாம் ராமனை பத்தி கொண்டாடினார். உடனே வாலி சொன்னான், அந்த ராமன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீ சொன்ன ராமரை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கும் போது ஒரு கால் ராமன் வந்து என்னை வதம் பண்ணினா நீ ராவனை கோச்சுக்காதேன்னா, ந விஷாதஸ்த்வய காரியஹ ராகவம் ப்ரதிமத்க்ருதே தர்மஜ்ஞஸ்ச க்ருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. இது பார்த்திவாயினால சொன்னதான வாக்கு மூலம். ஏன்னா ராமன் வந்து தர்மம் அறிஞ்சவன், தர்மஜ்ஞஸ்ச க்ருதஜ்ஞஸ்ச, க்ருதஜ்ஞன்னா இந்த சைநன்றி மறவாதவன் அர்த்தம் இல்லை, க்ருதம் ஜானாதீதி க்ருதஜ்ஞா, இன்னார் புண்ணியம் பண்ணினவன் இன்னார் பாபம் பண்ணினவன்கிறது ராமனுக்கு தெரியும். அதனாலதான் பயப்படுறேன்னா வாலி, தெய்வத்தார போகாதீங்கோன்னா அவளை விலகுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். வந்து சண்டை போட்டா ஒரு கட்டத்தில் பழையபடி சுக்ரீவன் வீக்கா போய் ராமரை திரும்பி பார்க்க, ராமர் ஒரு பானத்தை போக போட ராமரால போடப்பட்ட அந்த பானமானது மாலி வார்புல பாஞ்சது. தத்தோ ராமோ மகா தேஜா ஆர்த்தம் திருஷ்ட்வா ஹரீஸ்வரம் சரஞ்ச வீக்ஷதே ராம வாலினோ வத காரணாத் ததஸ்திரம் தஸ்ய வீரஸ்ய சொர்க்க மார்க்க பிரதாவனம் ராமபானாசனக்ஷித்தம் ஆவஹதி பரமாங்கதிம். இந்த மாதிரி ஒரு கேஸில் என்ன வாலிவதம்ங்கிறது இன்னைக்கும் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டாக இருக்கு. படித்தவாளுக்கு
படிக்காதவா பேசுறத பத்தி எடுத்துக்கவே வேண்டாம். அவனுக்கு இதுவும் தெரியாது அவளுக்கும் தெரியாது. சப்ஜெக்ட் தெரிஞ்சு பேசணும். ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவளே சக்கரவர்த்தி திருமணம்ல ராஜாஜிய மாத்தி எழுதி விட்டு போயிட்ட, ராமன் பண்ணதே தப்புதான்னு. அப்புறம் எங்க தாத்தா சொன்ன அப்புறம் ஆமாங்கிறார். புத்தகம் ரிலீஸ் ஆகி ஊருக்கு பப்ளிஷ் ஆயிடுது. இப்படி நீங்க எழுதலாமா? இவ்வளவு ஸ்பஷ்டமா சுக்ரீவ பாலியும் பேசியிருக்கான், வியாக்கியானக்காரன் சொல்லியிருக்காளே. நான் சட்டத்தை அனுசரிச்சு எழுதுறேன். நீ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு சட்டமா, அதை அனுசரிச்சு நாம பேசலாமா? அது நம்ம இந்திய தேசம். அதனால தானே மாத்தணுங்கிறோம் நாங்க, அதை அதனால தானே அதை மாத்தணுங்கிறோம். அவங்க அவன் யார நம்ம ஊருக்கு என்ன, நம்ம என்ன காட்டுவாசியா காட்டு முறாண்டியா ஒண்ணும் தெரியாத பயலா? நாமல்லவோ உலகத்திலேயே வழிகாட்டியா உள்ளவோ, எனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? அவன் நூத்து கணக்கா ரிஷிகள் எழுதி வச்சுட்டு போயிருக்கா சட்டங்களை. அப்படி இருக்கிறத அந்த சட்டங்களே போற உலகத்தை வழி நடத்தும். இது படிச்சவாளுக்கு உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உள்ள வார்த்தைகள். இது ராமர் கையால் அடிபட்டதான வாலி ஆவகத்து பரமாங்கத்தி. பரமாங்கத்தின்னா வைகுண்டம்னு அர்த்தம். வைகுண்டத்தை அடைஞ்சான்னா பொதுவாகவே ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறது வேற, வைகுண்டம் போறது வேற. சொர்க்கத்துக்கு புண்ணியம் பண்ணா யார் வேணாலும் போகலாம். வைகுண்டம் போகணும்னா புண்ணியமும் இருக்கக்கூடாது பாவமும் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸா இருக்கணும். புண்ணியம்னா அந்த இடத்துல காமியமான புண்ணியம், நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சங்கல்பிச்சு ஏதாவது ஒரு பூஜை எதையே பண்ணிட்டோம்னா அதை அனுபவிக்காம போக முடியாது. ஏன்னா ரெண்டுமே பந்தம் தான் நமக்கு, நம்மளை பந்தப்படுத்தும். அதனாலதான் எல்லாத்தையும் தியாகம் பண்றான் கர்ணன். நான் பண்ண புண்ணியத்தை அத்தனை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அமைத்தல, ஏன்னா அது அவனை பந்தப்படுத்துங்கிறதுக்காக. மகான்கள் அதனாலதான் காமியமா பண்ண மாட்டாள். காமியம்னா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ண மாட்டாள், ஈஸ்வர பிரீத்தின்னு பண்ணுவான். பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் பகவதாஜ்யா, ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி அர்த்தம் வார்த்தையா சொன்னா போறாமா, மனசுல இருக்கணும். அது மனசுல அந்த எண்ணத்தோட பண்ணணும் அந்த காரியங்கள். வாலி வந்து மேல ராமரை பார்த்து இவன் முதல்ல என்ன பண்ணா மோட்சத்துக்கு போயிட்டார்னு சொல்லிட்டு அப்புறம் மேல சப்ஜெக்ட சொல்றா. அந்த மார்பில் அப்படின்னு சொன்னா உமைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தையாலும் தம்மையே தக்கு நல்லும். தனிப்பெருமான ஒரு சப்தம் அது. அத வாலி சொன்னான்னு பகவான் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து எப்படி நின்னா அந்த காலத்துல உயிர் போற சமயத்துல ஒரு ஜீவன் பகவான் நாமாவை சொன்னா பகவான் அடையறது அல்லது பகவான் வருவான்ங்கிறது பொய்யா என்ன? எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறாள் பகவான். எப்படி நின்னா வாலிக்கு நன்னா தெரியுமோ அப்படி நிற்கிறாள். பார்த்தான் மேல பகவான பார்த்து பேசலாம். அசத்து காரியம் பண்றவா இருக்கா இருந்தா அவன் முந்திய பார்த்தாலே தெரியும். கப்பன் சாதர் காபி கொடுத்தா கப்பன் சாதர் உடைச்சிருவாங்க. இதுவாது தேவையில்லை. நம்ம உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நம்ம பக்கம்ல என்ன அப்படியே சோபா காட்டில தள்ளி விட்டுருவான். பைத்திய சொல்லி தொலைச்சாலாது காலில் குத்தாம இருக்கும். இது பெரிய விஷயம் இல்லை. இது மாதிரி அசட்டு காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை மூடி மறைப்பா. சில பேர் அந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் இது அசட்டு காரியம் பண்ணியிருக்குங்கிறது. ராமர் அப்படியா அப்படி வந்து நிற்கிறார் கம்பீரமா, குற்றம் பண்ணாத முகம். உன்னை பத்தி நிறைய நான் பேசி தெரிஞ்சிருக்கேன். மேல வந்து மரியாதையா பேசுறான், சுடச்சுட பேசுறான், தர்மத்தோட பேசுறான். அவன் வாலி கேட்டது மூணே பாயிண்ட். இந்த மூணு பாயிண்ட மனசுல வாங்கிட்டா வாலி விதத்துல கன்ஃபியூஷனே வராது. முதல் பாயிண்ட், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டான். உன்னோட ஸ்டேட்டே வேற, என்னோட ஸ்டேட்டே வேற. பண விஷயத்துல உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? ஸ்திரீ விஷயத்துல சம்பந்தம் இருக்கா? பூமி விஷயத்துல சம்பந்தம் இருக்கா? உன்னை பத்தி ஏதாவது மீட்டிங்ல தப்பா பேசினேனா? எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட், நான் யுத்தத்துல இன்னொருத்தரோட சண்டை போடும் போது நான் உன்னை பார்க்காத போது நீ என்ன அடிக்கலாமா? யுத்த சாஸ்திரத்துல ரெண்டு சட்டம், ஒரு சட்டம் முன்னோட்டீஸ் கொடுத்து கொடுத்தா சண்டைக்கே வரணும், முன்னோட்டீஸ் கொடுக்காம வரக்கூடாது.
ரெண்டாவது ஒத்தரோட ஒத்தர் தான் சண்டை போடலாம், ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறத இன்னொருத்தர் வந்து சண்டை போடக்கூடாது. நீ எனக்கு முன்னோட்டீஸும் கொடுக்கல, நான் சுக்ரீவனோட சண்டை பண்ணுறத நீ வந்து என்னை அடிக்கிறது பாவம் இல்லையா? சாஸ்திரப்படி தப்பு இல்லையா? இப்பதான் சாஸ்திர ஸ்லோகத்தை, தர்மசாஸ்திர ஸ்லோகத்தை கோட் பண்றான் இந்த இடத்துல. ராஜா பிரம்மஹா கோகுணா சோர பிராணி வதே ரத நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிறையகாமினா. இந்த பாவிகள்லாம் ஒரே கிரேட்ல உள்ளவா, ராஜா பிரம்மஹா கோகுணா சோரஹா பிராணிவதேரதா, நல்ல போறவன், அதுல ராஜாவை கொண்டவன். மூணாவது பாயிண்ட், நீ ராஜா இல்ல, நீ ஒரு குரங்குன்னு சொன்னேன்னா, உன்னை நான் வேட்டையாடினேன்னு சொன்னேன்னா என்னை எதுக்கு வேட்டையாடி? மாம்சத்தை லெதர் இருக்கு பாருங்க, உலகத்துல வேல்யூ இல்லாத தோல்னா மனித தோலும் குரங்கு தோலும் தான். நாய்த்தோல் உள்பட வைரக்கடையில பாலிஷ் போட வந்துடும், வைரத்தோடெல்லாம் பாலிஷ் போடுறாலே அதுலதான். நீங்க போய் வைரக்கடையில தோடு வாங்கினேன்னா கடைசியில பொட்டியில வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இழுத்துட்டு கொடுப்பான், அது நாய்த்தோல் தான். அதுல போட்டாதான் அதுக்கு பாலிஷே வரும். நாய்த்தோல் உள்பட பிரயோஜனம் உண்டு, பிரயோஜனம் இல்லாத தோல் குரங்கு தோல் மனிதன் தோல் தான். எலும்பு சுகர் ஃபேக்டரிக்கு எல்லா எலும்பும் வாங்கிட்டு போவான், மனித எலும்பு வாங்க மாட்டான். சுகர் ஃபேக்டரிக்கு எலும்புக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த எலும்பு போட்டுதான் சுகரே வர. அதனாலதான் சர்க்கரை போட்ட பதார்த்தத்தை நைவேத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறது. சுவாமிக்கெல்லாம் வெள்ளம் போட்டுதான் பண்ணுவான், சர்க்கரை போட்டு பண்ணி பார்த்துருக்கல எங்கேயாவது. கல்கண் இன்னைக்கு வேணா சொல்லலாம் சார், இன்னைக்கு டெக்னாலஜியில அந்த எலும்பெல்லாம் போறது இல்லைன்னு ஆரம்பத்துல போட்டான், அதனாலதான் நம்ம பெரியவாரெல்லாம் அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னோம். மூலம் தெரியாத ஒரு பதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இந்த ப்ராப்ளமே அதனால தானே. அவன் பேப்பர்ல ஒட்டிருக்காங்கிறதுக்காக அது உண்மைன்னு ஆயிடுமா? வைட்டமின் டிங்கிறான், வைட்டமின் டிங்க எதுலேருந்து வரும்? எலும்புல இருந்து தான் வரும். அப்ப ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க அப்பா வந்து திடீர்னு அவருக்கு படபடப்பு வந்தது, மார்பிடி வந்தது, உயிரை வருகிற சமயத்துல சோடா வேணும்னு கேட்டார், குடிக்கணும்னார். நான் வாங்கிட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உயிர் போயிடுது, அதனால என் வருஷம் வருஷம் எங்கள் அப்பா சார்ந்தத்தில் சோடா வாங்கி தரேன்னார். ரொம்ப விசேஷம்னா தாத்தா, ஏன் அது மட்டும்தானே வேற ஏதாவது சேர்த்து வாங்கி தரலான்னு? எதுக்கு கொரியரில் பதார்த்தங்களை அனுப்பிச்சிட முடியுமா? அவன் அக்சர் கேட்டாலே காத்தால தான் பேசினான். ஏதோ சுவிட்சர்லாந்துல பொண்ணு இருக்கா, ஊருகா அனுப்பிச்சலா பண்ணிருக்கேன்னா, ஊருகா அனுப்பிச்சலா பண்ணிருக்கேன்னா, ஊருகா அனுப்பிச்சலான்னு எனக்கு கொண்டு கொடுத்தா ஊருகாயே அனுப்பிச்சலான்னு, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு. ஒரு லௌகிக விவகாரத்திலேயே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது, உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது ஒரு கவர்மெண்ட், ஒரு நாடு. பரலோகத்துல என்ன பேசும்னு பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதுதான் சமைச்சு போடணும். பெங்களூர்ல ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட, ஒரு மாமி சொன்னார், ஒருத்தர் காலமாகி 12வது நாள் இன்னைக்கு சொதகுமங்கள்லாம் பண்ணுறோம் இதில், அப்போ என்ன சமையல் பண்ணுறோமோ அது சார்த்த சமையலாம் எடுத்துக்கலாம்னு இருக்கு. அதுக்காக அவர் சொன்னார், வாத்தியார் சார்த்த சமையல்லாம் வேண்டாம், முருங்கைக்காய் சாம்பார் வச்சு போடுனார். இப்படியே சொன்னாராம் வாத்தியார் சார்த்த சமையல். அவர் சொன்னார்க்காக பண்ண முடியுமா மாமி? ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெயாக சேர்ப்பா, அதுக்கு வெள்ள தேங்காயை சேர்ப்பா, இப்படி மாற்றி தான் பண்ண முடியுமே தவிர கறிகாயே மாற்ற முடியாது. கரியாயே உங்க இஷ்டத்துக்குலாம் சேர்க்க முடியாது சார்த்தத்துக்கு. நம்ம சௌரியமா என்ன சாஸ்திரம்ங்கிறது? மூணு கேள்வி கேட்டா அதுக்கு பகவான் சொன்னால் முதல் கேள்விக்கு பதில், நீ கீழே படுத்துருக்க என்ன சம்பந்தம்னு கேட்டா, நீ கீழே படுத்துருக்கே இந்த பூமி யாரோடதுன்னா, இக்ஷ்வாகு நாமியம் பூமி சசைலவன காரணனா, எங்க எங்க சொத்து கிஷ்கிந்த என்னோடதுன்னா, நீ ஸ்டேட் கவர்மெண்ட், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, அந்த சிஸ்டம் அன்னைக்கே உண்டு. கடாரம்பரியே ராஜராஜ சோழன் கைப்பற்றினான்னா எப்படி, எல்லா சொத்தும் அவனோடதுன்னா எப்படி, இவனுக்கு கீழ் அடங்கி இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேரு. அந்த காலங்களில் அயோத்தியில உள்ளவர்கள் தான் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிப்பாள், அப்புறம் சந்திரவம்சம் வந்தவுடனே சந்திரவம்சத்தில் உள்ளவர்கள் பண்ணிட்டார்கள்னு. அதனால இதெல்லாம் எங்க பூமி, நம்மளே நம்ம ஒரு இடம் கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதியிலேயே அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்லயே ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் இந்த இடத்த எடுத்துக்கலாம்னு இருக்கும்.
ஸ்டேட் கவர்மெண்டோட சொத்துன்னு இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னைக்கு வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் புரியலாம், சட்டமே அப்படிதான். அதனால இது எங்களோடது. ரெண்டாவது கேள்வி கேட்டேன், ஒன்னு நான் யுத்தத்தில் பார்க்காத போது, நான் இன்னொருத்தனோட சண்டை போட்டுருக்கும் போது எனக்கு நோட்டீஸ் கொடுக்காம என்னோட நீ வந்து யுத்தம் பண்ணினியே அது தர்மமானு கேட்டேன். நீ சொன்ன தர்மம், அதுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் சொன்னாகும். நீ சொன்னதுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே கிடையாது. தர்மசாஸ்திர ஸ்லோகமா இருக்கலாம், சட்டமா இருக்கலாம், அந்த கேஸுக்கு அந்த சட்டம் பொருந்தணுமா வேண்டாம், இந்த கேள்வியே அதுதானே. நீங்க எஃப்ஐஆர்ல லாவோட கோடெல்லாம் காமிச்சதுக்காக அது கரெக்ட் ஆகிடும். அது இந்த கேஸுக்கு அது பொருந்துமா பொருந்தாதாங்கிற தீர்மானம் தானே ஜட்ஜி பண்றது. நீ சொன்னது தர்மசாஸ்திரம் தான், ஆனா இந்த கேஸுக்கு அது பொருந்தாது. புரியுறா மாதிரி என்ன சார் குழப்பற மாதிரின்னா, உங்களுக்கு புரியுறா மாதிரி சொல்றேன். ஒரு கல்யாணத்துல மாலை மாத்திக்கிறது, மாலை பொண்ணு போடணுமா புள்ள போடணுமா முதல்ல? இல்ல நான் புள்ளேங்கிறேன், உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? ஏன்னா இது சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம். இது இது சொல்லாம இருந்தா அது பாட்டுக்கு நடக்கும், எத்தையாவது கேட்டேன்னா நின்று போயிடும். அப்படியே ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல நின்று போயிடும். இது மாதிரி ஒருத்தர் சந்தேகத்தை கலப்பி விட்டான், பொண்ணும் கட்டி மாலையை வச்சுருக்கு, பிள்ளையும் கட்டி மாலையை வச்சுருக்கு, போடுற சமயத்தில் யார் ஃபர்ஸ்ட் போடணும்னு தான் புத்திருக்குமே பதில் சொல்ல முடியல. வாத்தியார் ஆயிடுச்சு வாங்கினான், ஏன்னா இந்த மாலை மாற்றி ஊஞ்சலாடுறதெல்லாம் வாத்தியார் கூட இருக்க மாட்டார், வந்துட்டும் அவர் உள்ளே போயிடுவார், மேலே காரியத்தை பார்ப்பேன். இந்த மாதிரி இடத்துல கொண்டு வாத்தியார் கொண்டு திணிச்சுடுவான். அதனால தான் சாஸ்திரத்திலேயே மந்திரங்கால் மதிமுக்கால், மந்திரங்கால் வாசி தெரிஞ்சா போகணும், புத்திசாலித்தனம் இருக்கணும், அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரியணும். வாத்தியார் ஆயிஷன் வந்தார், யார் ஃபர்ஸ்ட் மாலை போடணும்னு கேட்டார். 2024 வாத்தியார் அவர், பொண்ணும் போடலாம் பிள்ளையும் போடலாம்னா, சம உரிமை ரெண்டு பேருக்குமே யார் வேணாலும் போடலாம்னா. அதெல்லாம் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கல. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இது சாஸ்திரம் இல்லடா பைத்தியம், சம்பிரதாயம்னா அவனுக்கு ஏதாவது புரியுமா? வாத்தியார் பொண்ணும் தெரியாதுமா சாஸ்திரம்னா என்ன சம்பிரதாயம்னா என்னன்னா, சாஸ்திரம்ங்கிறது அந்த புஸ்தகத்துல இருக்கும், சம்பிரதாயங்கிறது பழக்கத்துல வரும், அதுக்கு முக்கியத்துவம் ஒண்ணும். அது ஆளை பொறுத்து மாறும், சாஸ்திரம் மாறாது. இத சொன்னா அவனுக்கு புரியுமா? வாத்தியார் சொன்னார் சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லியிருக்குன்னா, பொண்ணும் போடலாம் பிள்ளையும் போடலாம்னா சொல்லியிருக்குன்னா. எங்க என்னால் பர்த்ரு பாரியா பரஸ்பரம்னா, பர்த்ரு கணவன் பாரியா மனைவி பரஸ்பரம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா, சரி போட்டுக்கோன்ட்டான். அவர் சொன்னது சாஸ்திர ஸ்லோகம் தான். எங்கேதுக்கு போய் சொல்லியிருக்கிறது? மாலை மாத்திர இடத்துல போடல, பின்னாடி கொல்லி வைக்கிற இடத்துல கணவனுக்கு மனைவி போடணுமா கொல்லி, மனைவிக்கு கணவன் போடணுமா கொல்லிங்கிற சந்தேகம் வர இடத்துல மனைவிக்கு கணவனும் போடலாம், கணவனுக்கு மனைவியும் போடலாம், யார் மிந்திக்கிறாளோ அவளுக்கு பிந்திக்கிறவா போடணும்னு கொல்லி போடுற இடத்துல சொன்ன ஸ்லோகத்தை வச்சு அடிச்சார் மாலை மாத்திர இடத்துல. சட்ட தர்மசாஸ்திர ஸ்லோகம் தான், எங்க சொல்லியிருக்கிறது? எதுக்கு சொல்லியிருக்காரு? எதுக்கோ சொன்னதை இங்க சொல்ல முடியுமா? இந்த கேஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காங்கிறது தானே கேள்வி. அது மாதிரி நீ சொன்னதுக்கு இந்த கேஸுக்கு பொருந்தாது. ஏன்னா நீ என்ன சொன்ன, நான் இன்னொருத்தரோட சண்டை போடுற சமயத்துல ஒன்ன பார்க்காத போது யுத்தத்துல முன்னோட்டீஸ் கொடுக்க, யாரா சண்டைன்னு சொன்ன, இது சண்டையே இல்லைன்னா, பின்ன உன்னை நான் தண்டிச்சேன்னு பகவான், உனக்கு பனிஷ்மெண்ட் இருந்தா. அடுத்துட்டு அவன் கேட்டான், நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு? அதுலயே 100 கேள்வி, என்ன பனிஷ்மெண்ட் பண்ண நீ யார் கேட்டான், நான் என்ன தப்பு பண்ணினேன்னு பகவான் சொன்னால், அஸ்யத்வம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ குபாயாம் வர்த்தசே காமாதி ஸ்னுஷாயாம் பாப கரஹசித். தம்பி பொண்டாட்டி அபகரிச்சிண்டியே அது பாவம் இல்லையா, அதுக்கு மரண தண்டனையான். சாஸ்திரம் என்னது நான் சொல்றது, ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் வாபி அனுஜஸ்யயஹ பிரச்சரேத நரக்காமாதி தஸ்ய தண்டோ வதஸ்மிருதஹ. மூணு பேரை விசாரணை பண்ணாம தலைய வெட்டணும்னு இருக்கு. வயத்துல பிறந்த பொண்ணு, கூட பிறந்த சகோதரி, சகோதரனுடைய மனைவியிட்ட எவன் தப்பா நடந்துக்கிறானோ அவனை விசாரிக்கவே வேண்டாம், கொன்னுடணும்னு இருக்கு. அதனால உன்னை கொன்னேன், உன்னை விசாரிக்காம உன்னை கொன்னேன். இந்த சட்டங்கள்லாம் உங்களுக்கு தான் குரங்குகளான எங்களுக்கு அயோக்கிய பையன் எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல வரேன். இத்தனை நேரம் சட்டத்தை பேசிட்டு அந்த சட்டத்தை எடுத்து சொன்னோன்னா, இந்த சட்டங்கள்லாம் உங்களுக்கு தான் குரங்கு கிடையாதுமா, எந்த குரங்குடா சட்டம் பேசிருக்குன்னு கேட்டார் பகவான். நீ எப்ப சட்டம் பேசுறையோ அப்ப இந்த சட்டம் உனக்கு பொருந்தும்.
நீ எப்ப இந்தியாவில் இருக்கியோ அப்ப இந்தியாவில் உள்ள சட்டம் உன்னை கட்டுப்படுத்தும். நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவில் உள்ள சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னா அதை விட அயோக்கியத்தனம் உண்டா உலகத்துல? நீ இந்தியாவில் தானே இருக்க, அமெரிக்காவில் போய் வலது பக்கம் காரை ஓட்டுற முடியுமா, இடது பக்கம் ஓட்ட முடியுமா, துடிச்சு உள்ள ஓட்டுற மாட்டானே? அப்ப அந்தூர் போனா அந்தூர் சட்டத்துக்கு கட்டுப்படுறியோனா? அது மாதிரி இந்தூர்ல இருந்தா இந்தூர் சட்டத்துக்கு தான் கட்டுப்பட மாட்டேன்னா இந்தூர்லயே இருக்கக்கூடாது. நீ சட்டம் பேசினா சட்டத்துக்கு உட்பட்டவன் தான். நீ சட்டம் நான் குரங்கு எனக்கு அதெல்லாம் கிடையாது, என்ன உன வேட்டையாடினேன், என்னை எதுக்கு வேட்டையாடினேன்னா வேட்டையாடுறதுக்குலாம் சொல்லிட்டு வேட்டையாடுங்கிற அவசியம் கிடையாதுன்னு பகவான். சரி, அப்படி நான் தப்பு பண்ணதுக்கே என்ன தண்டிக்கணும்னா சொல்ல வேண்டாமா? நான் என்கவுண்டருக்கு எதுக்குடா சொல்லணும்னு கேட்டா, என்கவுண்டர் பண்றா சொல்லுட்டா சொல்றா, அதுக்குலாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப பெரிய லெவலில் மேலே போயிடுதுன்னா அப்புறம் ஷூட்டிங் ஆடுறதான். அது மாதிரி இதெல்லாம் விஷச்செடி, விஷச்செடிகள்லாம் நிர்தாட்சிணியமாக அழிச்சிடணும், தாட்சிணியமே காமிக்கக்கூடாது. அதனால தான் மரண தண்டனை. ரொம்ப பேருக்கு நினைச்சதுக்காக மன்னிக்க கூடாதுனால் மன்னிக்கலாம். அந்த வாசனையோடு அந்த செடி இன்னும் பத்து காயை உற்பத்தி பண்ணதுன்னா உலகத்தில் இன்னும் பத்து காய் படவும். அதனால களை எடுக்கிறதுன்னு பேர். அது அந்த செடி இருக்கக்கூடாது, இருந்தால் மற்ற செடிகள் அது கெடுத்துட்டு போயிடும். அது அதுக்குதான் மரண தண்டனையை விதிச்சிருக்கு சாஸ்திரத்தில். வேட்டையாடுறதுக்கெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ மாமிசத்துக்கு வேட்டையாடினியா, எலும்புக்கு வேட்டையாடினியா, இதெல்லாம் சோத்துக்கு வேட்டையாடுறவனுக்கு தான். இன்னொரு வேட்டையாடுற பழக்கம் உண்டு, ராஜாக்கள் வேட்டையாடுவா திமிர்ல, பண திமிர்ல, இந்த சல்மான் கான் போய் அடிக்காம இருக்க மானே, அது மாதிரி வேட்டையாடுற பழக்கங்கள்லாம் உண்டு. அது மாதிரி நான் உன்னை வேட்டையாடினேன், அதுக்கு என்ன ஹேபிட்? அது அது ஒரு பழக்கமும் ஒரு விளையாட்டு, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இப்படி சொன்ன உடனே பகவான் பேசின உடனே இவனுக்கு ராமரா வாக்குனால தர்மத்தை கேட்ட உடனே ராமர் பேசினதுல தர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுது. இப்ப என்ன சொல்றான், நீ சொன்னதெல்லாம் தர்மம் தான், என் மனசு இப்ப உணர்றது, உன் கையால வதமடையணும்னே நான் வந்தேன்னா வாரியமானோ பித்தாரையார். ஆகாங்கிற பதம் வந்து மனோ இந்த கதைக்கு வந்து சைலண்ட்ல போட்டுட்டு வாங்கோ, அப்பதான் புறத்தையா இருக்கு, ஹிம்சை இல்லாம இருக்கும். ஆகாங்கிற பதம் வந்து மனோவிருத்தியான பதம், உன் கையால வதமடையணும்னே வந்தேன்மா. தாரையிட்ட சொன்னா ராமரை என்ன அடிச்சா ராமரை வெய்யாதேன்மா. இப்ப சொல்றான் உன் கையால வதமடையணும்னு வந்தேன், நடுப்புல கண்ணாபணான்னு வச்சிருக்கான். அதுக்கு தான் வாலியே சொல்றான், நான் மார்புல பானம் பாஞ்ச உடனே அந்த வேதனையினால பேசிட்டேன். பிரபு, நமக்கு வேண்டிய டாக்டர்கிட்ட போவோம் நாம. அந்த காலத்துல ஃபேமிலி டாக்டர்னு உண்டு, காலில் ஒரு கட்டி வந்துடும், டாக்டர் என்னமோ கட்டி மாதிரி இருக்கணுன்னே அவர் பார்த்துட்டு சொல்லுவார், இது செப்டிக்கா இருக்கு, இமீடியட்டா அதை ரிமூவ் பண்ணணும், நாளை காலத்தாலேயே வந்துடும். இல்லை இன்னைக்கு அட்மிட் ஆகும்ப, நல்ல டாக்டர் சொல்றேன், ஃப்ராடு இல்லை, நம்ம ஃபேமிலி டாக்டர், அவர் வார்த்தையில நமக்கு நம்பிக்கை உண்டு. சார் டாக்டர் நான் பழச்சிரு வேணும்னு, சின்ன விஷயம்ப்பா இதெல்லாம் நீ கவலைப்படாத, டாக்டர் பயம் வந்துடும் உடனே நமக்கு ஆப்ரேஷன் ஒன்று, டாக்டர் உங்களால் தான் நான் பழைக்கணும், அதெல்லாம் நீ கவலையே படாதையே அப்படின்னா. அவனுக்கு சுகரை பார்த்தா 400 மேலே இருக்குது, ஹையாக இருக்கு. சரி, நீ ஏதோ இன்சுலினை போட்டு அவனுக்கு குறைச்சி விட்டுட்டோம், இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுனால அனஸ்தீசியா முழுக்க கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஓரமாக அந்த இடத்துக்கு மட்டும், அந்த பார்ட்ஸுக்கு மட்டும் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு வலி தெரிஞ்சுது அவனுக்கு. அதனால டாக்டரை வலிக்கிறதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோன்னா டாக்டர் அப்படின்னா, கத்தினத்தினால சரியா விடுமா பொறுத்துக்கோன்னா, ஒரு கட்டத்தில் இவன் கத்துறத பார்த்துட்டு இவன் மூஞ்சியை திருப்பி அழித்து புடினா கண்ணாபுனான்னு வச்சான் டாக்டரை. போறா என்னை விட்டுடுறா, எனக்கு வலி தாங்கலடா இல்லைன்னு சொன்னான். எல்லாத்தையும் கேட்குந்தே அவர் எந்த டாக்டராவது இன்னைக்கு இருந்து பேஷண்ட் வச்சான்னு கேஸ் கொடுத்துருக்காரோ, என்ன பொழுது முடிஞ்சா அதுக்கு லட்சார்ச்சனை தான். அதனால எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து அவனை எழுப்பி உட்காந்து காஃபி குடிக்கிற சமயத்தில் டாக்டர் பார்க்க வர்றார். ஓபியில் எப்படி இருக்க டாக்டர், உங்களால் தான் புழைச்சேன், அட்மிட் ஆகிறதே உங்களால் தான் புழைக்கணுங்கிறான், இப்போ உங்களால் தான் புழைச்சேன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் சரமாரியாக வச்சுருக்கான். அவனே சொல்கிறான், நான் அப்போ கத்திரதெல்லாம் பெருசாக எடுத்துக்காங்க டாக்டர், சோ சாரி, எனக்கு வழி தாங்க முடியாமல் நான் பேசிட்டேங்கிற மத்தியில் அதை தான் சொன்னான் வாழ்.
நான் வழி தாங்க முடியாம பேசினேனே தவிர உள் மனசோட நான் பேசல அப்படின்னு சொல்லிவிட்டு உன் மனசுல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டார். இருக்கு. நைவாத்மா நமஹம் சோசே நதாரான் சபாந்தவானே. நான் உயிரை விடுறேன்னு வருத்தம் இல்லை, என் மனைவியை விட்டுட்டு போறேன்னு வருத்தம் இல்லை, உன் உறவினர்களை விட்டுட்டு போறேன்னு வருத்தம் இல்லை, என் குழந்தைய விட்டுட்டு போறேன். யதா புத்திரம் குணசிரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். கடந்துள்ளோரும் கடவுளோ மக்கள் மேல் வைத்த காதல் ஈஷணத்ரயம்னு பேர். தாரேஷனே புத்திரேஷனே வித்தேஷனேன்னு இதை விடுறதுக்கு தான் சன்னியாசம்னு பேர். பணத்து மேல உள்ள ஆசையை விடணும், மனைவி மேல உள்ள ஆசையை விடணும், குழந்தைகள் மேல உள்ள ஆசையை விடணும். இந்த பணத்து மேல உள்ள ஆசை, மனைவி மேல உள்ள ஆசை காலத்தினாலையும் ஞானத்தினாலையும் கேள்வியினாலையும் விட்டுடலாம். குழந்தை மேல வச்ச ஆசையை விடவே முடியாது. உயிரை விடுற சமயத்துல சொல்றான், என் குழந்தைய விட்டுட்டு போறேன், என்ன பண்ணணும், நீ என் குழந்தைகிட்ட பிரியமா இருக்கணும். எப்படி? யாத்தே நரபதே விருத்திஹி பரதே. பரதன்ட்ட வச்ச மாதிரி பிரிய வைக்கணும். போருமான் நாள் லக்ஷ்மணே, லக்ஷ்மண்ட்ட வச்ச மாதிரி போருமான் நாள் சுக்ரீவே சொல்லிட்டே இருக்கான். போருமானா ஒருத்தர் போருன்னு சொல்லுவாள். அப்ப பகவான் சொன்னார், பரதன்ட்ட வச்ச மாதிரியோ லக்ஷ்மணன்ட்ட வச்ச மாதிரியோ சுக்ரீவன்ட்ட வச்ச மாதிரியோ நான் அங்கதன்ட்ட அன்பு வைக்க மாட்டேன், அப்புறம் நீ வச்ச மாதிரி வைப்பேன், நீ எப்படி வச்சியோ அப்படி வைப்பேன் அப்படி சொல்லி தாரேன்னு பேரு அவள் வர சொன்னேனே, போகாதேன்னு சொன்னேனே, கேட்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போறீங்க எங்களை. அனாத்தியா யார் இருக்கா, எங்களுக்கு யார் இருக்கா? துவ நீ வெளியில போயிட்டு வந்தா அப்பா எங்க அப்பா எங்கன்னு புடுங்குவான் என்ன. நாளைக்கு இவன் கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், இந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வெளியில போயிட்டு வந்த உடனே அந்த குழந்தைய கட்டின உச்சியில ஒரு முத்தம் கொடுப்பியா, அதை கொடுக்கணும். மூர்த்தி சைனம் சமாஸ்வாசய புத்திரந்தம் சந்தேசம் சந்தி சஸ்வச்சே மூர்த்தி சைனம் சமாக்ராய பிரவாசம் பிரஸ்திதோ யசி. இனி நாளைக்கு இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கான்னு கேட்டான். அப்புறம் சமாதானப்படுத்தி இந்த பானத்தை எடுத்த உடனே ராமரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். யாரோ மனுஷன்னு சொன்னால் எனக்கு மனிதனா தெரியலையே, பின்ன எனக்கு வைகுண்ட ரூபந்தான் தெரியாது. எதிர்த்தாப்புல நீ வந்து அப்பாவுக்காக சொத்தை விட்டுட்டு வந்துட்டாய் அப்படின்னு நினைக்காத ராமா, இந்த உலகம் உள்ள பரியந்தம் உன்னுடைய புகழானது பேசப்படும். எந்த பானத்தினால நீ வாலிய வதம் பண்ணினையும் அதே பானத்தினால என்னையும் அடிச்சு வாலியும் என்னையும் சேர்த்து வச்சுட்டு என்னை வா என்னை நபா பானே நகத்ரியோமே தேனை வமாம் தொம் ஜஹி சாயக்கேன ஹதாகமிஷ்யாமி சமீபமஸ்ய நமாமதே ராமரமே தவாலி தரப்பிரதானான் நகிதான மன்யதி பிரதிருஷ்யதே ஜானவதாம் ஹிலோகே. கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு மேல புண்ணியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடுறாமா, மனைவியை விட்டு பிரிஞ்சா கணவன் என்ன தவிப்பான்னு நான் உனக்கு சொல்ல வேண்டாம். சீதையை விட்டு நீ எவ்வளவு தவிக்கிற அப்படிலாம் சொல்ல. ஆஞ்சநேய சுவாமியை விட்டு சமாதானம் பண்ண சொல்லி, சுக்ரீவனுக்கு சுக்ரீவன் அங்கதனை விட்டு வாளிக்குள்ள கர்மாக்களை பண்ண சொல்லி, சுக்ரீவனுக்கு வானரங்களை விட்டு பட்டாபிஷேகம் பண்ண சொல்றா. அபியஜந்த சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. ராம பட்டாபிஷேகம் மாதிரி சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது. நான் தான் நவாகமா இருக்கிறதே ஒரு நாள் பிரேக்கா எடுத்துனோடனே திருப்பி வேற ஒரு காரியமும் இருக்கு, அதனால நான் சப்தாகமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஏழு நாளா இருக்கட்டும்னே சரியினாலதான். ஏன்னா அது முடிஞ்சு மறுநாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லை, ஏழு நாளாக வச்சுக்கோங்கன்னே சரியினாலவன். அதனால இந்த ஏழு நாள் சப்தாகமா நடக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் விஸ்தாரமாக ராமாயணம் சொல்லுவோம். இன்னும் ரெண்டு நாள் சுந்தரகாண்டம், வியாழக்கிழமைக்கு ராம பட்டாபிஷேகம், எல்லாரும் வந்து பட்டாபிஷேகத்தில் கலந்துட்டு ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபையாடையணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க.